ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம ஜெய 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 ஹே அப்படிங்கிற மலையாள படத்தோட ரிவியூ வந்து பார்க்க போகிறோம். அந்த படம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா, அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன, இந்த மாதிரியான பல விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீடெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஆல்சோ மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜெய ஜெய ஜெயஹே, இந்த படத்தில் வந்துட்டு தர்ஷனா அண்ட் பேஷில் ஜோசப் இவங்கெல்லாம் வந்துட்டு லீட் ரோல்ஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ஆணாதிக்கத்தால் பாதிக்கப்பட்டுட்டே வரக்கூடிய நம்ம படத்தோட ஹீரோயின் வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ரீடமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்களோட கணவரான பேஷில் ஜோசப் வந்துட்டு அவருக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர்லாம் வந்துட்டு இவங்க ஒய்ஃப் மேலேயே காமிக்கிறாரு. அந்த இடத்துல இவங்க வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்க என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்தாங்க, அவங்க லைஃப் எப்படிலாம் மாறிச்சு, அட் லாஸ்ட் வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கப்புறமா திரும்ப சேர்ந்தாங்களா இல்லையா, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக சொன்ன ஒரு படம் தான் வந்துட்டு இந்த ஜெய ஜெய ஜெயஹே அப்படிங்கிற படம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டீடெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் எனக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த படத்தில் வந்து எக்கச்சக்க மெசேஜஸ் சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய நல்ல விஷயங்களாக வந்து சொல்லியிருக்காங்க. லைக் இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஆண்களும் பெண்களும் ஈக்குவல், எல்லாரும் ஈக்குவலாக வந்துட்டு எல்லாத்தையும் நடத்தணும் அப்படிங்கிறது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் உமனுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் பேசியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க நார்மலாக மெசேஜாக சொல்லிட்டு போகல, இதெல்லாம் காமெடி கலந்து எல்லாரும் ரசிக்கும் வண்ணமாக வந்து தந்திருக்காங்க. இவங்க வந்துட்டு ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு மேட்டர் எடுத்து அதை வந்து ரொம்பவே காமெடியாக வந்து பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹேண்டிலிங், அதாவது இது டேக்கிள் பண்ணி அழகாக வந்து ஹேண்டில் பண்ணி தந்திருக்காங்க. ரொம்பவே டீடைலாகவும் இந்த விஷயத்தை அழகாக வந்து பிரசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்த படத்தை வந்து அவங்க சூப்பராக வந்து பிரசென்ட் பண்ணது அப்படிங்கிறது இந்த படத்தில் ஒரு பெரிய பாசிட்டிவ் எனக்கு தெரியுது. அண்ட் ஆல்சோ இவங்க சொன்ன அந்த மெசேஜஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய சமூகத்துக்கு தேவைப்படுற ஒரு நல்ல மெசேஜஸ், அது சூப்பராக பிரசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்த பாசிட்டிவாக தெரிகிற விஷயம், இந்த படத்தில் நடிச்சவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா, ஹீரோ அண்ட் ஹீரோயின் பேஷில் ஜோசப் அவங்களாம் வந்துட்டு செமையாக வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ஆக்டிங் வேற லெவலில் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஹீரோயினோட ஆக்டிங்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. ஒரு ஃப்ரீடம்காக ஏங்குற ஒரு பொண்ணாகவும் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவங்க கேரக்டர் வந்து டிஃப்ரென்ஸ் ஏற்பட்டதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க நடந்துக்கிற விதமாகட்டும், இந்த மாதிரி வந்துட்டு சீன் பை சீன் வந்துட்டு அவங்களுடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து வெளிப்பட்டுகிட்டே இருந்துச்சு. இந்த விஷயத்தை டெஃபினெட்டாக வந்துட்டு இந்த படத்துடைய பாசிட்டிவாக நம்ம சொல்லலாம் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து மியூசிக்ஸ் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பேக் போனாக இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் ஆல்சோ இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆனாலும் கூட எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டே இருந்துச்சு. தவிர நம்மளுக்கு ஒரு ரசிக்கும் வண்ணமாக தான் இருந்துச்சு. ரொம்பவே ஸ்லோவாக போகல, ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோனஸ் இருந்துட்டு தான் இருந்துச்சு. அண்ட் அடுத்த சினிமாட்டோகிராஃபி வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக வந்து கலர்ஃபுல்லாக அந்த கேரளாவுடைய அந்த அழகாக வந்து அழகாக காமிச்சிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி வைஸ் படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ வந்து இந்த படத்துடைய இந்த பிளாட் அண்ட் மேக்கிங், இது சொன்ன விதம், இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸாக நம்ம சொல்லலாம் நினைக்கிறேன். இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஒரு விஷயம் தான் இருக்கு, என்ன அப்படின்னா அதையும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த படம் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும், பட் வந்துட்டு போர் அடிக்காது, கன்ஃபார்மாக ஸ்லோவாக போதேப்பான ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும், இது ஒன்று சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கதைக்களை வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, இது நம்மளால் ரசிச்சு பார்க்க முடியும். இருந்தாலும் கூட சம் விஷயங்கள் வந்து நம்மளால் ப்ரிடிக்டபிளாக யூகிக்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த விஷயங்கள் தவிர இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறது எந்த விஷயங்களுமே கிடையாது. இந்த படம் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நல்ல மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு அழகான காமெடியான ஒரு படம் அப்படிங்கிறது தான். இந்த படத்தில் நம்மளோட ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7/10. இந்த படம் பார்க்கலாமா இல்லை வேணாமா இல்லை கன்ஃபார்மாக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படம் ஒரு ஒர்த் வாட்ச் அப்படிங்கிறது தான். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்டாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். ரொம்பவே நல்ல படம், ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணுறேன். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோ நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய் பாய். நான் உங்கள் ராஜா. இன்று போய் நாளை வாரே. ஹலோ ஹலோ, ஏங்க ஏங்க, இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தீங்க, லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணாமல் போனால் எப்படி, எல்லாம் பண்ணி விட்டு போங்க.